அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அன்பரசு, நான் பல்லடத்துலேருந்து வர்றேன். நான் வெட்டினரி டாக்டராக தொழில் பண்ணுறேன். ஆக்சுவலாக டாக்டர்னால் எதையுமே அது தொழில், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக டாக்டர்னு என்ன பண்ணுவோம்னா எதையுமே சந்தேக கண்ணோடு பார்ப்போம். இது வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதனால் நான் இந்திய மரபில் வந்து தியானத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நாங்கள் யூஸ்வலாகவே அதை டவுட் பண்ணுவோம், இது தியானத்துக்கும் சயின்டிஃபிக் கான்செப்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முன்னால் வரைக்கும், ஒரு 20 வருஷம் முன்னால் வரைக்கும் அப்படி தான் சயின்ஸ் நினச்சிக்கிட்டு இருந்தது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாரின் கண்ட்ரீஸில் அந்த தாட் அப்படியே மாறிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேயோ அல்லது ஒரு மெடிக்கல் காலேஜ்லேயோ நீங்கள் போய் ஒரு பேஷண்ட்டாக சேர்றீங்க அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட்லேயே தியானம் வந்து ஒரு பார்ட்டாக வந்துடுது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது, இதை நான் தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன், நான் என்னோடய அனுபவத்தை அதுக்கப்புறம் வரேன், ஒரு 5 மினிட்ஸ் நான் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்புல நம்ம எதுக்காக நம்ம தம் அடிக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் அந்த போதை பழக்கம் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து வலியை குறைக்கும் இல்லைங்களா. கன்னாபினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கெமிக்கல்னால் வலியை குறைக்கும். நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது நம்ம பிரெயினில் எண்டோ கனாபினாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் உற்பத்தி ஆகுது. அது இயற்கையாகவே என்ன பண்ணுதுன்னா, நம்ம பெயின் அப்படிங்கிற அந்த சென்சேஷனை குறைச்சிருது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிட்டாங்க 20 வருஷத்துக்கு முன்னாலேயே. அதனால் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா மெடிடேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், இன்சைட் மெடிடேஷன்ட்டு இன்றைக்கி வந்து நம்மளை விட ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக மெடிடேஷனில் போயிட்டாங்க. நம்ம வந்து இதை தோற்றுவிச்சதே நம்ம தான். இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 20 லட்சம் பேர் வாழக்கூடிய திருப்பூரில் ஒரு 15 பேர் மட்டும்தான் இதுக்கு வரக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கோம். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்தையுமே ஒரு அசால்ட்டாக நினைப்போம், எல்லாத்தையுமே புனிதப்படுத்திடுவோம் ரைட்டுங்களா. அதாவது பாரதியார் இருக்காருன்னா பாரதியார் ஒரு மகாகவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். பாரதியார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம கேட்குறதே கிடையாது. அந்த மாதிரி தியானம் அப்படின்னா, தியானம் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா, ரொம்ப பெரிய விஷயம், நமக்கு அது தேவையில்லை அப்படின்ட்டு போயிடுவோம். அதுதான் இந்தியா இல்லைங்களா. நான் சொல்கிறது உண்மைதானே, அதை பற்றி ஒரு 6-5 இது என்ன தான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு இறங்குறதே கிடையாது. இதே மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் முன்னால் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸு, நிறையா லோன்லினஸ் ப்ராப்ளம்லாம் வந்தோடனே, சரி என்ன தான் சொல்கிறாங்கன்ட்டு யூடியூப் இதெல்லாம் பார்த்துட்டு, சரி மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அதுவும் இதே கான்செப்ட் தான், நம்ம வாட்சிங் த பிரெத் அப்படிம்பாங்க, மூச்சை வாட்ச் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு 2 இயர்ஸ் நான் பண்ணேன். பண்ணும்போது நிறையா பெனிஃபிட்ஸ், அதாவது ஸ்லீப்லெஸ்னஸ்லேருந்து ரெக்கவரி கிடச்சிது, கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆச்சு, நம்ம ட்ரீட்மெண்ட் குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. சர்ஜரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சர்ஜிக்கல் பிளேடை பிடிச்சி ஒரு மாட்டோட ஸ்கின்னை நீங்கள் அறுக்கும்போது அந்த ஸ்கின் வந்து நேராக அறுத்தா தான் நல்ல சர்ஜன். முன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே இப்படி ஜிக்ஸாக்டில் போகும். ஸோ கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, என்னடா டேய் படிக்கும் போதே நல்லா இருப்பேன் இப்போ எப்படி ஆச்சு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆனால் 2 இயர்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ டெய்லி என்ன பண்ணுவேன்னா, ஒரு 4:30 எழுந்திரிச்சு ஒரு 1/2 hour உட்காந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பயங்கரமாக பண்ணுறதா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம நல்லா பண்ணுறோம், சரி மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சாரை தான் நான் ஃபஸ்ட்டு பேசினேன்னு நினைக்கிறேன். சார் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க, எந்த எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லாமல் ஒன் ஃபைன் மார்னிங் இந்த ஆடு வந்தது, சார் தான் எனக்கு போஸ்ட் பண்ணாங்க, சரி வருவோன்ட்டு வந்தோம். அப்புறம் இங்கே வந்து உட்காந்து பார்க்கும்போது 1 hour போச்சு, 40 minutes போச்சு, நல்லா பெயின். எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் க்ளூட்டியஸ் மசில் கம்மி, ரொம்ப நேரம் உட்கார முடியாதுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரபுளாக இருந்தாலுமே உட்காந்துட்டேன், உட்கார்ந்த இது தெரியலை இங்கே உட்காரும்போது. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தாண்டும் போதே நம்ம ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மிதப்பு வந்து 1/2 hourல எழுந்திரிச்சிருவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஆனாலும் உட்காந்துருக்க முடியுது. மேபி த பவர் ஆஃப் பிரமிட் அண்ட் கூட உங்களை மாதிரி கோ மெடிடேட்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த சாத்தியமாயிருக்கலாம். ஸோ ஏன்னா என்னோடய ஃபீலிங் அதுதான், நிறைய பேரோட பண்ணும்போது அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கு. இங்கே உட்காந்து இது பண்ணோன்னா இவங்களோட சர்வீஸ் அண்ட் கேர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி. அதுக்காக இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கைதட்டு அண்ட் பாராட்டு கொடுத்துக்கலாம், இது என்னோட ரெக்வஸ்ட். இதெல்லாம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு புது ஆளை இறக்கி விட்டு முருகேசன் வீடை கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதே ஒரு அட்ரஸ், ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? இந்த 2 வருஷம் இங்கே வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் முருகேச வீடை கண்டுபிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ குருஜியும் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டார். நன்றி, வணக்கம். தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.